வெல்கம் டு நியூ செமஸ்டர் இன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எம்எஸ் யூனிவர்சிட்டி ஆன்லைன் செமஸ்டர் எக்ஸாமுக்கு ஃபீஸ் எப்படி நம்மளே வீட்டிலிருந்து ஈஸியாக பே பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏடிஎம் கார்டு மட்டும்தான் உங்களுக்கு வேணும். உங்கள் மொபைலில் இருந்தே நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டிடலாம். இதே நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் கட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபாவோ 200 ரூபாவோ கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வீட்டுக்கு வெளியில் போகிறது சேஃப் இல்லை. ஸோ நீங்களே ஈஸியாக வீட்டிலேருந்து எப்படி ஃபீஸ் கட்டலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, ப்ளீஸ் ஒரு செகண்ட் எக்ஸ்டென்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் எந்த ப்ரௌசராக வேணால் இருக்கலாம், ப்ரிஃபரபிளி க்ரோம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எம்எஸ்யு ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கு பாருங்கள், எம்எஸ்யு எக்ஸாம் ஃபீஸ்னு. அந்த லிங்க்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு எம்எஸ்யு எக்ஸாம் ஃபீ அப்படின்னு இருக்கா, எம்எஸ்யு பேமெண்ட், இந்த ஃபஸ்ட்டு லிங்க்குள்ளே நீங்கள் வந்து போய்க்கோங்க. எம்எஸ்யு எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே டூ டிரான்சாக்ட் கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த கிளிக் ஹியரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் ஒன்று யூஜி அஃபிலியேட்டட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இல்லை பிஜி, அதாவது நீங்கள் யூஜியா இல்லை பிஜியா அப்படிங்கிறத கேட்கும். நீங்கள் வந்து யூஜியாக இருந்தால் யூஜியை செலக்ட் பண்ணிக்கோங்க, பிஜியாக இருந்தால் பிஜியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே யூஜினா யூஜியை கிளிக் பண்ணிக்கோங்க, பிஜினா பிஜியை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் கேட்பாங்க, அடுத்தது இமெயில் ஐடி, அடுத்தது மொபைல் நம்பர். ரெஜிஸ்டர் நம்பர் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அதில் டைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இமெயில் ஐடியில் நீங்கள் காலேஜில் கொடுத்துருப்பீங்களே அந்த இமெயில் ஐடி மெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இருக்கிறது மொபைல் நம்பர், உங்களோட ரிசல்ட்லாம் வரும் இல்லையா ஒரு ஃபோன் நம்பர், அந்த மொபைல் நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு இதில் ப்ரொசீட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அந்த ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபீஸ் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு, எந்த என்னென்ன சப்ஜெக்டு அதெல்லாம் வந்துடும். நீங்கள் உங்கள் சப்ஜெக்டு அப்புறம் அதோட சப்ஜெக்ட் கோடு, உங்கள் நேம் தானா, உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் தானா அப்படிங்கிறத எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபீஸை பார்த்ததுக்கப்புறமா கீழே வந்து ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம், ஐ டிக்ளேர் தட் அபவுட் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே அதில் அந்த செக் பாக்ஸில் ஒரு டிக் இருக்கும். அந்த டிக்கை ப்ரெஸ் டிக் பண்ணி விட்டுட்டு கீழே மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த மேக் பேமெண்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களை ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டெபிட் கார்டு நம்பர், அந்த கிரெடிட் இல்லை டெபிட் கார்டெலாம் முன்னாடி மேலே நம்பர் இருக்குள்ளே, அந்த நம்பரை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். அடுத்தது கீழே எக்ஸ்பைரி அப்படின்னு போட்டிருக்கோம், அது உங்கள் கார்டுலேயே ஒரு எக்ஸ்பைரி டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த எக்ஸ்பைரி டேட்டை நீங்கள் போட்டுக்கணும். அப்புறம் சிவிவி அப்படிங்கிற கொடுத்துருக்கிறதுல உங்கள் ஏடிஎம் கார்டை திருப்பி பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி ஒரு 7-digit நம்பர் இருக்கும். ஃபஸ்ட்டு 4 நம்பர் இருக்கும், அடுத்தது ஒரு 3-digit நம்பர் இருக்கும், அந்த கடைசியில் இருக்கிற அந்த 3-digit நம்பர் தான் சிவிவி, அதை தான் நீங்கள் இதில் போடணும். அப்புறம் நேம் ஆன் கார்டில் கார்டில் என்ன நேம் இருக்கோ ஸ்பெல்லிங் மாறாமல் அந்த கார்டை நீங்கள் அந்த நேமை நீங்கள் அப்படியே இதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கப்புறமா பே நவ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோந்தான், பே ஆயிரும். பே ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரிசிப்ட் மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் நம்பர், உங்கள் நேமு, அப்புறம் காலேஜ் கோடு, கோர்ஸ் நேம் எல்லாமே வந்துடும். டோட்டல் ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணிங்க அப்படின்னு வரும். ஃபீஸ் பே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து வெயிட்டிங்கில் இருக்கா இல்லை பேய்டு ஆகிட்டா அப்படிங்கிறதும், பெய்டு அப்படிங்கிறது வரணும். உங்களுக்கு இப்போ இந்த இதோட முடிச்சிடாதீங்க, கடைசியில் அந்த ரிசிப்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளை பின்ன நீங்கள் கட்டலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ரிசிப்டை காமிச்சு நீங்கள் கட்டிட்டேன் அப்படிங்கிறத பார்க்கணும். எப்போவுமே எது விஷயமானாலுமே ரிசிப்டை கையில் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது இந்த ஃபீஸ் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இல்லை கிளிக் டு டவுன்லோட் எக்ஸாம் அப்ளிகேஷன் கம் ஃபீ பேமெண்ட், அந்த ப்ளூ கலரில் ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டயலாக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட ரிசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகி வந்து கரெக்டாக கிடச்சிரும். இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஃபீஸ் கட்டி முடிச்சாச்சு. இது ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.